னச සිංங்கள அட்ட ஸ்ரேீனிய சந்தஹவு தேவனபசසිங்கள, ஜோம் பந்த பැமினி ඔබசியு தினாவமிசாாரின் கெவ நிவ பிீக்கவிஷன் அத்தியாப்ப ஆயத்துனுணும் பிலிகாணும். තිந்துவை புது வாழ வாற பரிக்ஷணனைே அவசன்கிரமன், தැங்க வால சூதானம்வாන්නේ துංවனவாறு பரிக்ஷனைவෙනුවෙන්, අපේ සිංහල විශේධාරාවට අදාල කර්මකාරණ ඉතා පැහදිල විගෙන ගන්ට එනීමටයි ඔබ සූදානමී සිටින්නේ අපි සූදාානමී සිටින්නේ මේ භහෂාවඉතා සරලව පයාලට උගන්නවන්න එහෙනම් යාලා උනන්දුවෙන් ආසාවෙන් අපේක්ෂාවෙන් අධිෂ්ධානයෙන් මේ අරමුණ කරා එකෙන තුගනිවාර පරීක්ෂණයේදී ඕගොල්ලො සිංහල දෙවනපස විෂේධාරාවට ඉභාග ප්‍රශ්නබතර සියලු ප්‍රශ්නවලටැනිවරති පිළිතුරු සපයලා සියයට සියක් ලකුණ ලබා ගෙනීම තමයි අප අරමුණ අපේ තාාග

திறமையான முறையிலே நீங்கள் முகம் கொடுத்து திறமை சித்திகளை பெற்று தற்பொழுது மூன்றாம் தவணைக்காக தயாராக வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள் மூன்றாம் தவணையிலே எமக்கு ஒரு இலக்கு அதாவது டார்கெட் ஒன்று தேவைப்படுகிறது அதாவது என்ன டார்கெட் எல்லா பாடங்கள்லேயும் தொண்ணூறுக்கு மேல மார்க்ஸ் எடுக்கணும் புள்ளிகள் எடுக்கணும் அதுதான் நம்மளோட டார்கெட் டார்கெட் எப்பவுமே பெரிய தொண்ணூறுக்கு மேல மார்க்ஸ் எனக்கு ஒரு அறுபது போதும் ஐம்பது போதும் அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது அதில் அறவாசி தான் கிடைக்கும் ஆகவே எப்பொழுதும் நீங்கள் வைக்கிற இலக்குகள் உங்களோட நோக்கங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஏன்னா ஒரு வைத்தியம் வரணும்னு ஒரு பெரிய நோக்கம் இருந்தால் தான் ஒரு கடைசா ஒரு என்னது ஒரு நர்ஸ் ஆசரி வரலாம் அப்படிதானே தானே மிகவர் சரி ரைட்டாகவே இலக்குகள் எப்பொழுதும் உயர்ந்த பட்சத்தில் இருக்க வேண்டும் ஆகவே தொண்ணூறுக்கு மேலே எல்லா பாடங்கள்லையும் நீங்கள் மார்க்ஸ் எடுக்கணும் குறிப்பாக தொண்ணூறுக்கு மேல் நீங்கள் எடுங்க ஓகே ப்ராப்ளம் இல்லை ஆனால் சிங்கள பாடத்தில் நூறு மார்க்ஸ் எடுக்கணும் ஓகேயா සියක් ගණ්ඩ පුළුවන්ද ලකු වැරිගොට් ආයිෂ ලකුණු සියක් ගඩ පුළුවන්ද මේ වර්ෂන පුළුවන්නේ රා අලීනා අපේ පාන්තියට අද ප්‍රථමෙන් සම්බන්ධ වී සිටින අලීන ද ඉතා අපි ආදරිං ඉතා

எடுக்கலாம் உங்களுக்கு எழுத்து தெரியுமா இருந்தா கொஞ்சம் எழுத்து எழுத்துக்களை அமைச்சு எழுத எழுமா இருந்தா வாசிக்க தெரியுமாட்டா மற்ற விடயங்கள் இல்லை அதை எங்களுக்கு செய்யலாம் ரைட் அப்ப நம்ம விடயத்துக்கு போவோம் இப்ப இரண்டாம் தவணை பரீட்சைன்றதால நாங்க ரிவிஷன் கிளாஸஸ் தான் செஞ்சோம் ஒரு இரண்டு மூன்று வாரங்களாக ரிவிஷன் அடிப்படையில் வகுப்புகளை செஞ்சோம் மொடல் பேப்பர் செஞ்சோம் எக்ஸாம் செஞ்சோம் நல்ல மார்க்ஸ் எடுத்து வைக்கிறோம் வெரி குட் இப்போ நம்ம காலடி எடுத்து வைத்திருக்கிறது வந்து மூன்றாம் தவணைக்கு தானே ஆகவே மூன்றாம் தவணையில் உள்ள விடயங்கள் எல்லாம் நம்ம மிக தெளிவா மிக சுரு மிக தெளிவாகவும் மிக என்னது அஹ் அவசரம் இல்லாம மிக ஸ்லோவாக ஸ்லோவாக விஷயத்தவங்களுக்கு இதா சாரளவை சஹா ஆஹ் இதா பேகன் வந்து சூதானம் சாரி அப்ப ஏற்கனவே நான் சொல்றது மாதிரி நம்மளோட கிளாஸ் வந்து நம்மளோட கிளாஸ் ரெண்டு பாகங்களை கொண்டு இருக்கு முதல் பாகம் வந்து இலக்கணம் அடுத்தது வந்து உங்களோட பாட புத்தகத்தில் உள்ள விடயங்கள் கற்பிக்கப்படும் மூன்றாவது ஒரு விடயத்தை நான் சேர்த்து பிள்ளைகளே கொஞ்சம் டைம் போனதுக்கு பரவாயில்ல ஏதாவது ஒரு சிங்கள அஹ் அதாவது சிங்கள சிறுவர் கதைகள் இருக்கு நிறைய அப்போ அந்த கதைகளில் உள்ள சில விடயங்களை சிறிய சிறிய கதைகளை நான் உங்களுக்கு காட்டுவேன் அதில் உள்ள வார வசன நடைகளை நான் உங்களுக்கு நிலத்தில் போவோம் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்போ அது உங்களுக்கு இன்னும் சிங்களம் பேசக்கூடிய ஆற்றல் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அது நான் மூன்றாவது பகுதியாக சேர்த்துக்கொள்கிறேன் ஆகவே முதல் பகுதியாக நம்ம இப்போ இலக்கணப் பகுதிக்கு போகலாம் நம்ம இன்னும் தலைப்பு போட்டு இருக்கிறோம் யாருக்கும் ஞாபகம் இருக்கா கம்சியாக ஹவ் யூ ரிமெம்பர் த டாபிக் டிஸ்கஸ்ட் கடைசி நம்ம படித்தது இதில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் சிங்கள மீடியம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை எல்லாம் ஒன்று தானே என் மொழி ரைட் கடைசி நம்ம படித்தோம் சர்வநாம பதையோதா வாக்கியலிவிமை அப்படின்ட்டு தான் தலைப்பு போட்டிருக்கிறோம் பாருங்க சர்வநாம பதயோதா இப்ப போன கிளாஸுக்கு நீங்கள் எக்ஸாம் எடுத்தாலும் நிறைய பேர் வரையில ஆகவே நீங்கள் கொள்ளுங்க இதை நான் திரும்ப முறை ரிப்பீட் பண்ணுறேன் சர்வநாம பதையோதா வாக்கியலிவிமை அதுதான் தலைப்பு தோஸ் இங்கிலீஷ் மீடியம் ரைட் தர்வநாம பதா வாக்கெழுவே அண்டர் மென்ஷன் தி மீனிங் ரைட்டிங் சென்டென்சஸ் வித் யூசிங் ப்ரோனவுன்ஸ் தமிழ் என்ன அர்த்தம் சர்வநாம பதா வாக்கெழமண்டா பதில் பெயர்ச்சொற்களை பயன்படுத்தி வாக்கியங்கள் எழுதுதல் பதில் பெயர் சொற்கள் அல்லது பிரதி பெயர் சொற்களிடம் சொல்லுவாங்க இந்த சர்வநாம புரிஞ்சுதான் நான் சொல்றது சர்வநாமப்பதிக்கு தமிழ்ல வந்து சரியான டிரெக்ட் மீனிங் இல்லாட்டியும் கூட இங்கிலீஷ்ல இருக்கு ப்ரோ நவுன்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வாட் இஸ் ப்ரோ நவுன்ஸ் ப்ரோ நவுன்ஸ் இஸ் த வேர்ட் விச் சப்ஸ்டியூட் ஃபார் அ நவுன் அதாவது ஒரு பேர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகின்ற சொல் என்ன சொல் சர்வநாமப்பதுன்னு சொல்லுவாங்க என்ன அப்ப இப்ப காம்சியான்ற ஒரு பேர் எடுப்பமே காம்சியா காம்சியான்றது ஒரு பிளாக் போர்ட் தெரியுதா காம்சியான்றது ஒரு பெண் பிள்ளையிட பேர் அதாவது நம்ம கிளாஸ்ல காம்சியா இப்ப நான் என்ன சொன்னேன் சர்வநாம யாம் கீழக்கியான்னு நாமபாதையாக்குவேன்னு ஆதேசக்கரண்ட புலுவாம்பாத மாபிக்கு என்ன சர்வநாம பத கீழ தமிழ்ல சொல்றதுன்றா ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகின்ற பதிலா என்ன சொல்லலாம் இங்கிலீஷ்ல கம்சியாக்கு பதிலா நீங்க தமிழ்ல அவள் என்று சொல்லுவீங்க அவள் இப்ப கம்சியாவை பத்தி ஐந்து வாக்கியம் எழுத சொன்னா எப்படி எழுதுவீங்க கம்சியா ஒரு சிறுமி கம்சியா திறமையானவள் கம்சியா அனைவருக்கும் உதவக்கூடியவள் கம்சியா தினமும் சிரித்த முகத்துடன் இருப்பால் கம்சியாவின் எதிர்கால இலட்சியம் ஒரு வைத்தியராக வருவது என்று சொல்ற வாக்கியத்துல ஏதாவது அர்த்தம் இல்லாத ஒரு நிலையை காண இல்லையா எல்லா வாக்கியமும் கம்சியா 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 அப்படி ஆரம்பிச்சா வாக்கியம் என்ன சரியா அப்படி ஆரம்பிக்கிறது முறையா இல்ல என்ன அப்படி வாக்கியம் எல்லாத்தையும் அதுக்கு நீங்க என்ன பயன்படுத்தலாம் அவள் இங்கிலீஷ்ல வந்து சி பயன்படுத்தலாம் நான் இப்ப கேக்குற கேள்வி சிங்களத்தில் எப்படி பயன்படுத்தலாம் அவளுக்கு சொல்றது அவள் அப்ப ஒரு போயா இருந்தா எப்படி சொல்லுவீங்க ரகுண்ட ஒருத்தருக்கு பதிலா எப்படி சொல்லுவீங்க சொல்லு ரகுக்கு பதிலா நீங்க ஓஹோன்னு சொல்லுவீங்க அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகளே இந்த பதில் பேர் சொற்கள்ன்றது வேற பெரிசா ஒன்றும் இல்ல கஷ்டம் நஷ்டமும் இல்ல அதாவது பேர் சொற்களுக்கு பதில பயன்படுத்துகிற ஏனைய சொற்கள் பேர் சொற்கள் சர்வநாம பதில் என்ன அப்ப சர்வநாம பதா தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பதில் பெயர் சொற்கள் இப்ப சர்வநாம பாதை என்னன்னு நம்ம ஏற்கனவே படிச்சு இப்போ இப்ப அவை அந்த சர்வநாம பாதை அந்த பதில் பெயர் சொற்களை வைத்து வாக்கிய மாமிக்கத்தான் இப்ப ட்ரை பண்றோம் ஓகேயா அப்ப சர்வநாம பாதன்னா பதில் பெயர் சொற்களை யோதா பயன்படுத்தி வாக்கியல் வாக்கியங்கள் எழுதுதல் சரி இப்ப நீங்க அதுக்கு கீழே புதுசா வந்திருக்கிறீங்க அவங்க எழுதி கொள்ளுங்க எப்படி சர்வநாம பாதை கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் அதுக்கு முந்தி வாக்கியம் அமைக்கக்குள்ள நமக்கு வாக்கிய உறுப்புகள் தேவைதானே நம்ம வாக்கியங்கள் எல்லாம் என்ன காலத்துல படிக்க போறோம் வருத்தமான காலைய எழுதி கொள்ளுங்க வருத்தமான காலை எழுதி நமக்கு தேவையில்லை எழுதாதவங்க எழுதி கொள்ளுங்க வருத்தமான காலையில தான் வாக்கியங்கள் ஆரம்பிக்கிறது நிகழ்காலத்துல சாரி அப்ப வாக்கியங்களை நம்ம எப்பவுமே தமிழ்ல இருக்கட்டும் இருக்கட்டும் இப்போ நிகழ்காலத்துல தான் ஆரம்பிக்கிறது நிகழ்காலத்துல வாக்கியம் எழுதுறதுக்கு முந்தி வாக்கிய உறுப்புகள் எத்தனை வாக்கியம் ஒன்று அமைகிறதா இருந்தா மூன்று உறுப்புகள் தேவை என்னென்ன உறுப்புகள் முதலாம் உறுப்பு எப்படி சொல்லுவீங்க பயணிகளை சொல்லுவீங்க இங்கிலீஷ் பேட்டர்ன் வித்தியாச படம் எஸ்விட்டன் சப்ஜெக்ட்

கத்ரு பொமாதுறன் பார்த்து கொள்ளுங்க எழுத எழுதி கொள்ளுங்க முதலாவது வாக்கி உறுப்பு வந்து காத்ரு கத்ருக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க சிங்களத்தால உக்த பதன்னு சொல்லுவாங்க உயன்ன உக்த பத அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கத்ருன்றது இப்படித்தான் எழுது தெரியாது பார்த்துக் கொள்ளுங்க நிறைய பேர் கத்ரு எழுது தெரியாது கத்ருன்றது எழுவாய் அடுத்தது கர்ம பதைய கர்ம பதைய கர்மண்டா கர்ம பதையண்டா செயற்பாடு பொருள் செயற்பாடு பொருள் அப்ப கடைசிக்கு பயனிலைக்கு சிங்களத்தில என்று சொல்லுவாங்க அது சரளமா நமக்கு சிங்களத்துல எப்படி சொல்லலாம் கிரியாபத கிரியாபதா வினைச்சொல் இத சிங்களத்துல வாக்கிய உறுப்புன்றக்குள்ள நமக்கு

கற்றோ கர்ம கிரியா யா இத நீங்க சரளமா இது எக்ஸாமுக்கு வராது வாங்க நான் சொல்லுங்க சொல்லுங்க கற்றோ கர்ம கிரியா அந்த சஹமட் ஒன் அண்ட் ஒன்லி பாய் இன் आवर கிளாஸ் ரைட் ஒரு பாய் இருக்கிறார் வெரி குட் மத்தெல்லாம் கேர்ள்ஸ் தான் சரி அப்ப கத்ரு கர்ம கிரியான்னு சொல்றது வேற ஒன்றும் இல்ல எழுவாய் செயற்பாடு பொருள் பயனில்லை இந்த வாக்கிய உறுப்புகள் மூன்றை நீங்க நல்லா ஞாபகம் கொள்ளணும் ஆஹ் சரியா அப்ப பெருசா ஒண்ணும் இதுல அதுக்கு பிறகு வாக்கியங்களை அமைச்சு கொண்டு போறது தானே சரி இப்ப பாருங்க எப்பவுமே இந்த கத்ரூன்ற விடயம் கத்ரூன்னு சொல்லக்கூட அந்த எழுவாயா வாக்கியத்திட முதலாவது வரக்கூடிய வை சொல்லுங்க பாக்கும் பெயர் சொற்கள் தான் வரும் என்ன பெயர் சொற்கள் தான் வரும் வாக்கியத்திட எழுவாயா பெயர் சொற்கள் தான் வரும் அது வந்து பதில் பெயர் சொற்களாக இருக்கும் உதாரணமா மாம அப்பி நான் நாங்கள் ஒப அவன் அய அவள் ஊ அது ஓஹு அவர்கள் உன் அவை அப்படின்னு வரும் அல்லது வேறு பெயர் சொற்களும் வரும் அதை பிரிச்சிருப்பாங்க சிங்களத்துல பிராணவாட்சி அப்பிராணவாட்சி உயிர் உள்ளவைகள் உயிரற்றவைகள் அப்ப அதுல குருவரையாது மினிசு பூசா பல்லா ஹாவா கசு மலை எல்லாம் வரும் இப்ப அதெல்லாம் பாக்குறதுக்கு முந்தி நம்ம ஃபெஸ்ட்டுக்கு இப்ப ஆரம்பிக்க போறோம் சர்வநாம பதவி பயன்படுத்தி தான் ஆரம்பிக்க போறோம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம என்னில இருந்து தான் ஆரம்பிக்கிறான் நான் நான்றதுக்கு சிங்கள தள்ளபடி சொல்லுவாங்க மமன்ட்டு சொல்லுவாங்க அப்ப மாமையில தான் வாக்கியங்களெல்லாம் ஆரம்பிக்க போறீங்க உங்களை இருந்து என்ன இருந்து ஆரம்பிச்சா தானே லேசா இருக்கும் இதை விட்டுட்டு போய் உலகத்தை சுற்றி வந்தால் சரி வருமா ஆ என்ன விட்டுட்டு போய் மா பாலைகளிலே சோலைகளிலே பனி ஒட்டும் நாடுகளுக்கெல்லாம் போனால் சரி வருமா சரி வராது ஆகவே நாண்ட அந்த சர்வநாம பத பதில் பெயர்ச்சொலை பயன்படுத்தி ப்ரோனவுன்ஸை பயன்படுத்தி வாக்கியங்கள் அமைப்பேன் ரைட் அப்போ கர்ம பதண்டா என்ன உங்களுக்கு தெரியும் செயற்பாடு பொருள் ஏன்னா இப்போ கிரியா பதண்டா தெரியும் உங்களுக்கு வினைச்சொல் ஓகேயா இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கொள்வோம் நான் பாடம் படிக்கிறேன் அல்லது சரளமானது இப்போ எடுக்கிற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கொள்வோம் சாப்பிடுறது அதுதான் மனசுக்கும் வயிறுக்கும் பதியக்கூடிய அப்படின்ற என்ன அர்த்தம் இங்கிலீஷ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஹவு கேன் வி இப்ப இதுல நான் என்ன ட்ரை பண்றேன்னா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த மமன்றது கத்ரு பது ஓகேயா மமன்றது கத்ருபது பத்ன்றது கர்ம பது பத்ன்றது செயற்பாடு பொருள் அதுக்கு கர்ம பதுன்னு சொல்லுவாங்க கமின்னு சொல்றது கிரியாப கிர கீழே ஒரு நோட் போட்டு எழுதிக்கொள்ளுங்க நட்சத்திரம் ஒன்று போட்டு எழுதி கொள்ளுங்க இந்த வாக்கிய அமைக்க பிள்ளைகளே வாக்கிய சட்ட திட்டங்கள் இருக்கு வாக்கிய நியதிகள்னு சொல்லுவாங்க அதுக்கு எப்படி சிங்களத்தால சொல்லுவாங்க வாக்கிய ரீதி வாக்கிய முதலாவது வாக்கிய நியதி இது மாதிரி இருக்கிற ஆஹ் பத்து பதினஞ்சு இருக்கு அதை நீங்க தெளிவா படிச்சுட்டீங்கடா எந்த ஒரு வாக்கியமும் பிழையாகாது ஆகாது மாதிரி வாக்கிய ரீத்தி ஈக்குவேஷன் மாதிரி சொல்லுவாங்க சயின்ஸ் மேத்ஸ்ல எல்லாரும் வாக்கிய ரீத்தின்னு சொல்றது உங்களுக்கு கஷ்டமாதிரி தமிழ்ல நீங்க எழுதி கொள்ளலாம் பிரச்சனை இல்லை இலக்கண இலக்கணம் படிக்கொள்ள தமிழ்ல கட்டாயி நீங்கள் விளங்கிக்கொள்ளாட்டி ஒன்று விளங்காது இப்போ சிங்கள தாலே எல்லாம் சொல்லிட்டு போனா விளங்குவா உங்களுக்கு வர்த்தமான கால வாக்கிய நிர்மாண எதி காத்துனா கார்ம பாதைய பாத்னான் கிரியாபதைய மீன் அவசான் வேபி அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு விளங்காது அதனால தான் தமிழால் சொல்றது ஓகேயா வாக்கிய ரீத்தின்னா தமிழால் எழுதி கொள்ளுங்கள் வாக்கிய நியதி வாக்கிய ரீதி அங்க எக்க அப்படின்னு போட்டு கொள்ளுங்க பிளாக்போர்ட் அங்க எக்க முதலாவது நியதி இது தமிழ்ல நீங்க பிரெகட்ல போட்டு எழுதி கொள்ளுங்க நான் தமிழ் எழுதி காட்ட தேவையில்லை நீங்க உங்களுக்கு தெரியும் வாக்கிய நியதி இலக்கம் ஒன்று வாக்கிய நியதி இலக்கம் ஒன்று அப்படின்னு போட்டுக்கொள்ளுங்க ஏண்டா சிங்களத்துல வாக்கியம் அமைச்சு கொண்டு போகல கொஞ்சம் நாளையாலே எல்லாம் மறந்துடுறது முதலாவது வாக்கிய நியதி என்ன இரண்டாவது என்ன மூணாவது என்ன இதெல்லாம் எக்ஸாமுக்கு வராது முதலாவது வாக்கிய நியதி என்ன இரண்டாவது என்ன அப்படின்னு நம்ம இதை வாக்கியம் அமைக்கக்கூடா அந்த சட்டத்தை கொள்ளணும் அப்பதான் சரியா அந்த விஷயங்கள் புரியும் வாக்கிய ரீதி அங்கே நோட்ஸ் தமிழால் எழுதி கொள்ளுங்கள் எல்லாரும் சிங்கள தலக்குகளை எழுதி கொள்ளுங்க சிங்கள நிகழ்கால வாக்கிய அமைப்பிலே சிங்கள நிகழ்கால வாக்கிய அமைப்பிலே சிங்கள வாக்கிய அமைப்பிலே சிங்கள நிகழ்கால வாக்கிய அமைப்பிலே வாக்கியத்தின் எழுவாய் மம என வரும் பொழுது வாக்கியத்தின் எழுவாய் மம என வரும் பொழுது வரும் பொழுது அந்த வாக்கியத்தின் பயனிலை அந்த வாக்கியத்தின் பயனிலை அந்த வாக்கியத்தின் பயனிலை சிங்கள கொடுங்க மீ என்ற எழுத்தில் முற்று பெற வேண்டும் மீ எழுத்தில் முற்று பெற வேண்டும் சிங்கள நிகழ்கால வாக்கிய அமைப்பிலே சிங்கள நிகழ்கால வாக்கிய அமைப்பிலே எழுவாய் மம சிங்களத்தால மமன் டெழுதி கொடுங்க மம இனம் வரும்பொழுது அந்த வாக்கியத்தின் பயனிலை எப்பொழுதும் மீ என்ற கழுத்தில் முற்று பெற வேண்டும் அல்லது முடிவடைய வேண்டும் திரும்பவும் சொல்லணுமா இல்ல சரி நான் ரெக்கார்டிங்கே அனுப்புவேன் உங்களுக்கு என்ன சரி இப்ப முதலாவது வாக்கிய நியதி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா என்ன விடயம் நான் என்ன சொன்னேன் முதலாவது நியதியில என்ன சொன்னேன் சொல்லுங்க பா வாக்கியத்துல அமைப்புல வாக்கியத்துல எழுதுவாய் மம அணு இந்த வாக்கியத்துல பயன்கள் வந்து மீ என்ற எழுத்துல வெரி குட் எப்பொழுதும் மீ என்ற எழுத்துல முற்று பெறணும் இந்த மீண்ட எழுத்து வேற எது எழுவாயா வந்தாலும் சாத்தியம் இல்ல அப்படின்னா மமக்கு மட்டும்தான் இந்த வினை முற்று மீ மமண்டு வந்தா மட்டும்தான் மீ வேற எதுக்கும் இந்த மீல வந்து வினைச்சொல் முடிகிறது இல்லை அது நியதி சட்டம் முதலாவது வாக்கிய நியதி ரைட் அப்ப அந்த நியதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அப்ப இந்த உதாரணத்தை எழுதி கொள்ளுங்க உதாரணையா அப்படின்னு போட்டு தான் என்ன போடுறது எல்லாமே தேவையில்லை உதாரண அப்படின்னு போட்டுட்டு இதை நீங்க எழுதி கொள்ளலாம் முதலாவது மம பத்காமி இரண்டாவது வாக்கியம் ஏற்கனவே எழுதினா பரவாயில்ல எழுதுங்க பிள்ளைகளை உங்களுக்கு அது நல்ல மாதிரி எழுத எழுத மிஸ் ஆகாது மறக்காது அப்படியே ஒரு நியதி ஒரு எட்டு ஒன்பது பத்து போகக்குள்ள உங்களுக்கு சிங்களமெல்லாம் வந்துடும் அவ்வளவுதான் சிங்களம்ன்றதெல்லாம் மாயம் இல்ல மந்திரமும் லாங்குவேஜ் ஓகேயா சரி அப்ப ரெண்டாவது நம்ம எழுதுவோம் இன்னொரு வாக்கியம் எழுதுவோமே நான் பாடம் படிக்கிறேன் இப்படி எழுதலாம் யாராவது சொல்லுங்க பாப்போம் நான் பாடம் படிக்கிறேன் நான் போடணும் மம பாடம் எழுதி கிரமிழதிக்கொள்ளுங்க மம பாடம் கிரமி மீ அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க ரைட் பாடம் திறமை சரி அடுத்தது மூன்றாவது வாக்கியம் இப்ப பிள்ளைகள இப்போ ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆல ஒரு செவன் மினிட் ஆல இந்த ஜூம் வந்து இதாகும் கேன்சல் ஆகும் சரியா ஜூம் வந்து போயிடும் அப்ப நீங்க ஒரு ஃபைவ் மினிட் பிரேக் எடுத்துட்டு திரும்ப நீங்க ஜாயின் ஆகலாம் ரைட் ஜூம் கட் ஆகினா ஃபைவ் மினிட்ல எல்லாரும் ஜாயின் ஆகும் ரைட் என்னன்ற நான் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரை வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ண போறேன் ஏன்னா எங்களுக்கு ஒயிட் பிளாக் போர்டில் எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸ்லோவாக காட்டுது அப்போ நான் ரீசெட் பண்ணினா சம்டைம்ஸ் சரியாக வரும் அதனால கட் ஆகிமிட்டோமேட்டிக்கலி அப்போ ஃபைவ் மினிட் ஆஃப்டர் ஃபைவ் மினிட் யூ கேன் ஜாயின் இந்த தி கிளாஸ் ரைட் ஒன்ஸ் கட் ரைட் அப்போ மூன்றாவது வாக்கிய எழுதுவோம் நம்ம மூன்றாவது உதாரணம் நான் தண்ணீர் குடிக்கின்றேன் எப்படி சொல்லலாம் யாராவது வெரி குட் நாம பிள்ளைகளை இலக்கணம் மறந்துடப்படாது இத இலக்கணம் எழுத்து மொழி லிக்குத்த பாஷாவன்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கம் இருக்கு அன்றாடம் டவுன்ல உள்ளவங்க சந்தில உள்ளவங்க கடையில உள்ளவங்க ரோட்ல உள்ளவங்க எல்லாம் சிங்களம் காதைப்பாங்க ஆனா அவங்களுக்கு எழுத சொன்னா இப்படி எல்லாம் எழுத சொன்னா மீள முடியுமா மால முடியுமா சட்டநீதிகள் எல்லாம் தெரியாது வாக்கிய ரீதிகள் எல்லாம் அவங்க கதைப்பாங்க எப்படி கதைப்பாங்க நான் தண்ணீர் குடிக்கிறேன் என்றத எப்படி சொல்லுவாங்க பேச்சு வழக்குல கத்தனு பக ஷாமி மாம போன வாண்டுவாங்க மாம பாத்துற போனோம் மாம பாத் கனோமம் பாடம் கருண வா பா முடிப்பாங்க ஆனா நமக்கு அப்படி முடிக்க முடியாது உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பேப்பரை தருவாங்க எல்லாம் எழுத்து மூலமான உங்களோட அறிவை தாங்க பரிசோதிப்பாங்க ஆஹ் பேசி பழகுவோம் மாதிரி சாரி இந்த கிளாஸ்ல கடைசிக்கு நான் ஒரு கதை ஒன்று சொல்லுவேன் காட்டுவேன் அப்ப எழுத்து இலக்கணம்ன்றது மிக முக்கியம் கடிதம் எல்லாம் பேச்சு வழக்கில் எழுத இயலாது கட்டுரை எல்லாம் பேச்சு வழக்கில் எழுத முடியாது படவி பறிப்பு எல்லாம் பேச்சு வழக்கில் எழுத முடியாது எல்லாம் இலக்கணத்தில் எழுதணும் ஆனா அவங்களோட வினாத்தால்ல கடைசாவது கேள்வி வரும் ஒரு உரையாடல் எழுத சொல்லி வரும் தரம் ஒன்பது பத்துக்கு போனதுக்கு பிறகு அப்ப அதுல வந்து நீங்க எழுதுற அந்த கேள்வி மட்டும்தான் பேச்சு வழக்கு கத்தன பாஷாவை அடுத்த எல்லா கேள்விகளுமே எழுத்து மொழியில தான் நீங்க எழுதணும் உங்களை எக்ஸாம் ஹால்ல வந்து ஒரு பத்து நிமிஷம் ஏதாவது டாப்பிக்க தந்துச்சுங்கள தலை பேச சொல்றாங்களா சொல்றாங்க இல்லையே அது பேச்சு மொழி வந்தாங்க படிச்சுக்கப்படுறதில்லை எழுதுதான் பேப்பரை தந்துட்டு போய்கொண்டே இருப்பாங்க டீச்சர்ஸ் மாறு சத்தம் போடாம எழுதண்டு எழுதுங்கண்டு சொல்லுவாங்க வேற அப்ப ஒன்னும் சத்தம் போட முடியாது எல்லாம் எழுதி தான் முடிக்கணும் இலக்கணத்துல ரைட் மாமா வாக்குறோம் மின்னா நான் தண்ணீர் குடிக்கிறேன் ஓகே நாலாவது வாக்கியம் நான் பாடசாலைக்கு செல்கின்றேன் எப்படி சொல்லலாம் மம அல்லது பாசல்யும் சொல்லுவாங்க யானவான்றது பேச்சு வழக்கு அப்ப இலக்கணம் எப்படி வரும் எழுத்து வழக்கு முதலாவது வாக்கிய வரும் முதலாவது வாக்கிய நியதி யாமி என்று வரும் எக்ஸலன் ஐ கோ டு ஸ்கூல் மமவா துரபோமி ஐ ட்ரிங்க் வாட்டர் அஞ்சு நான் சித்திரம் ஒன்று வரைகின்றேன் எப்படி வரும் ஐட்ரோ அ பிக்சர் எப்படி சித்ரையாக் வெரி குட் சித்ரையாக் ஆந்திமி அதிமல்ல அதிமக்கிறது சித்ரையாக் ஏ இக் போட்டன் யாராவது ஒன்றுன்றதுக்கு அர்த்தம் இக்குன்றா ஒன்று சித்திரம் ஒன்று மம சித்ரையாக் ஆந்தி மீ தி இல்ல தி இப்படி எழுதப்படாது தி சாஞ்யக்க சாஞ்யக்க தான் சொல்லுவாங்க பிள்ளைகளே ஆஹ் இப்படி வரும் ஆஹ் ஆந்தி இப்படி எழுதணும் தெளிவு எழுதி ஒவ்வொரு முக்கியம் மீ அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க முதலாவது தான் வாக்கியங்கள் clear comes clear oh, right, right nice right அப்ப எல்லாரும் இப்ப அஞ்சு வாக்கியங்கள் எழுதிட்டீங்க உங்களுக்கு ஒரு ஹோம் வொர்க் இருக்கு அப்ப கீழே অভ্যাস என்று போட்டுட்டு நீங்க நினைக்கிற ஐந்து வாக்கியங்களை எழுதி எனக்கு அனுப்பணும் ஓகே நான் அது சரி பله பாத்து உங்களுக்கு அனுப்பு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வாட்ஸ்அப் விளக்கம் தெரியும்னு நினைக்கிறேன் புதுசாக புதுசாகும் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பூஜ்ய மேலுகேழு முந்நூற்றி எழுபத்தைந்து பத்து பத்து யூடியூப் பலவரிசைகளாக க பார்த்து கொண்டு இருக்கும் மாணவ மாணவிகளை உங்களுக்கும் இந்த அபியாசத்தை செய்து பயிற்சி செய்து அனுப்பலாம் பூஜ்ய மேலுகே முன்னூற்றி ஐந்து பத்து பத்து இப் நாளிக்கா வாளடமா பியாசி கிரியாக்கா மட்டு வாட்சப்க்ரண்டுலாம் மங்க வாட்ச பாங்கே மதக்கரண வேந்து ஹத்தத்தை துன்சி ஹத்த பයි . வவாட்ச பாங்கே வாழ உத்தசியா சந்துதா சிக்குராதா ச ஹயட்ட பெற மட்டு பெண்ட சல ச வெள்ளக்களம் ஐந்து மணி முன்னர் கிடைக்க கூடியதா. மலை ஐந்து மணிக்கு முன்னர் கிடைக்க கூடதாதான் இப்பய்ங்கடரை. அப்ப. தலைப்பு போட்டு எழுதலாம் எழுதும் தெரி தானே அபியாசு எழுதி காட்டுறேன்னு கொஞ்சம் அபியாசையா ஏண்ட உதாரணம் முடிஞ்சிட்டு இருக்கு நாங்க தானே உதாரணம் தாடுறது நீங்க பயிற்சி அபியாசையா அயாசிය தැங்க மாம பாலட்ட உதாரண வாக்க பහ லவ்வா ඒ வாக்க ப ஆதேசிක உදவாத்தை பலலா உம் ஏ ஆக்காரை வாக்கி ரீத்தி அவங்க එක அதாலப வாக்கிய ඔබ ஹீத்தன வாக்கிய பහ மட்டியலைவா அ முதல வாக்க நீியது கேட்ன். அதாரணமங்களுக்கு கைந்து வாக்கியங்கள உதாணத்தில் காட்டனன் அந்த இந்தந்து உதாரணங்களை பின் பற்ற அ எழுதின மத்தட பின் பற்றியே நீங்க நினைக்கிற ஐந்து வாக்கியங்கள் எழுதி எனக்கு வெள்ளிக்கிழமை மாலையா ஐந்து மணிக்கு முன்னர் கிடைக்கக்கூடியதாக அனுப்பிங்க ஓகே இப்ப சொன்ன விடயங்கள் ஏதாவது டவுட்ஸ் இப்ப இருந்தா கேளுங்க Any doubts? No, sir. Any doubts related to this uh, intense pattern rules number one? Rule number one? <clears throat> no doubts?